என்னோட பேர் அபிதா. ஸோ நான் போத்னூர் தபால் நிலையமோட ப்ரீமியர் ஷோ வந்திருந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ ஆஹாவில் வந்து ஆஹா தமிழில் 27th வந்து ப்ரீமியர் ஆகுது. எவ்ரிபடி டூ செக் தி ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் போத்னூர் தபால் நிலையம் பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 90s நடக்கிற மாதிரி கதை, லொக்கேஷன்ஸ், இந்த கேமராமேன் அண்ட் அந்த ஹீரோவே டைரக்டர் நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த சப் ஆர்டிஸ்ட் அவங்க அப்பா அஞ்சலி, அந்த அப்பா கேட்ட அஞ்சலி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஓவராலாக இருந்த நடக்குது. ஸோ தட் டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு திருட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மேட்ரு, அந்த த்ரில்லிங் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐம் ஷாலி. ஸோ இன்னைக்கு போத்தனூர் தபால் நிலையம் படம் பார்க்கறதுக்காக NDFC வந்திருக்கோம். இந்த மூவி வாஸ் வெரி நைஸ். எனக்கு எல்லாமே அந்த யதார்த்தமான ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி டீல் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ லைக் த கேரக்டர் ஆஃப் சங்கு. அவங்க கேரக்டரைசேஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டைலாக் போர்ஷன்ஸ் வாஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக எல்லாருமே இந்த 27th ஆஹா தமிழில் போத்தனூர் தபால் நிலையம் படம் பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலி. அந்த கான்செப்டும் சரி, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நடக்கிற அந்த விஷயங்களும், ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ரிவர்ஸ் பேட்டர்ன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்ததுங்க படம். போத்தனூர் தபால் நிலையம் இன்றைக்கி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பர்ஃபார்மென்ஸஸாகவும் நல்லா இருந்தது. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நியூ கான்செப்ட். ஒரு அந்த 70s 80s ரெட்ரோ ஃபீல் வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஹாய், என் பேர் சூர்யா கணபதி அண்ட் இப்போ தான் போத்னூர் தபால் நிலையமோட ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேக், ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அண்ட் இப்போ எடுத்த ஸ்கிரிப்ட் இல்லை. என்ன சொல்கிறது, 1990s நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். ரொம்ப நல்ல செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரொம்ப பிலீவ்லாக இருக்குது. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அந்த பீரியடை இட்ஸ் கம் அ லைவ் இந்த ஃபிலிம் அண்ட் கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ரோலு. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் த டீம். எனக்கு வந்து எல்லாருமே அவங்க பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டு பி ஆனஸ்ட், ஒத்தரன் பிக் பண்ண முடியல. எனக்கு ஹீரோ பாட்டு ரொம்ப பிடிச்சது, அஞ்சலி அவங்க பாட்டு ரொம்ப பிடிச்சது, அவங்களோட குட்டி குட்டி நியூவான்சஸ் ரொம்ப பிடிச்சது, அவங்க ஃப்ரெண்டாக பண்ண அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பீரியட் மூவி பார்த்துருப்போம், பட் இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான என்கேஜிங்கான ஒரு நல்ல மூவி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இந்த 90s எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது, இல்லை அந்த லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது, இல்லை ரூபீஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஸோ இதை இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கிளியராக ஒரு நல்ல ஒரு விஷுவல் கிடைக்கும். படத்தில் டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பாக எங்கே தேவையோ அங்கே மட்டும் இருந்துச்சு, நல்ல விஷயங்கள் நறுக்குன்னு இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து எனக்கு அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த எடிட் பேட்டர்ன், நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் சஸ்பென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி ரிவீல் பண்ணது, அந்த கேங் யார் யார் எப்போ ரிவீல் பண்ணணுங்கிற அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ போத்தனூர் தபால் நிலையம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பீரியட் ஃபிலிம் நான் அது தபால் நிலையை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஸோ இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல, அந்தளவு வேகமாக போனச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பாருங்கள், இது வந்து புது அனுபவமாக தெரியும் உங்களுக்கு. இந்த படம் ஒரு பீரியடுக்கு 1970s 1990s அங்கே பீரியடே கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். லொக்கேஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன், போத்தனூர் தபால் நிலையமோட டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஒன்று ஒரே டைமில் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அது இதோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இல்லைனா பெரிய ஸ்கிரீனில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வேர்ல்ட் மூவ் பரவி அதுக்குள்ளே படம் தேட்டர் விட்டு போயிடும். அப்புறம் எப்போ ஓட்டிகிட்ட வருதோ அப்போ திரும்பி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரே டைமில் நல்லாயிருக்கும், கேள்விப்பட்ட எங்கே வேணால் பார்க்கலாம், எந்த நாட்டில் வேணால் பார்க்கலாங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹலோ எவ்ரி ஒன், நான் அஞ்சலி ராவ், போத்தனூர் தபால் நிலையம் படத்தில் லீட் பண்ணியிருக்கேன் அண்டு ஒரு ரெட்ரோ மூவி த்ரில்லர் மூவியில் லீடாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிகாஸ் எவ்ரி ஆக்டர்ஸ் ட்ரீம் இஸ் டு லைக் டூ அ ரெட்ரோ கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் தட் டு த்ரில்லராக இருக்கிறனால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் பிரவீன் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்ட் தான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் ஜாயின் பண்ணி இந்த படத்தை பண்ணோம் அண்டு இந்தளவுக்கு வந்திருக்கு. வி ஆர் வெரி ஹாப்பி, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இன்றைக்கி ப்ரிவ்யூ ஷோவில். அண்டு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. தட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும், தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் 27th May ஆஹா ஓடிடியில் வரப்போகுது, ஆஹா தமிழ் ஓடிடியில். ஸோ உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட சேர்ந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ போத்தனூர் தபால் நிலையம் ஸ்க்ரீனிங்க்கு வந்திருக்கேன், ரொம்ப ஹாப்பி, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு மை டேரக்டர் அண்ட் மை ஹோல் டீம். நிஜமாலே எல்லோரும் படம் பார்த்துட்டு எல்லோரும் கேரக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் வந்தவங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். கமிங் 27th May ஆஹா ஓடிடியில் வருது, கண்டிப்பாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. இந்த கதையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரவீனோட அப்பா வந்து ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர்,
அவருடைய அமைதி, அவருடைய அவர் கொஞ்சம் அவரை நான் அப்பப்போ வாட்ச் பண்ணேன், கொஞ்சம் அவர் எப்படி பேசுகிறாரு என்னங்கிறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவருடைய மேனரிசம் கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருக்கும். அதே மாதிரி பிரவீன் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தார். கொஞ்சம் எனக்கு வந்து சிவாஜியுடைய பயங்கரமான ரசிகர் நான். அப்போ வந்து பிரவீன் ஒவ்வொரு இதும்போதும் கொஞ்சம் நார்மலாக நடிங்க, ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். ரியலி அவர் ஹி ஹாஸ் கிவன் அ குட் சான்ஸ் டு அஸ். எங்கள் டீமுக்கெல்லாம் நல்லா இருந்தது, நல்ல கதை, நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு.